Living in Terrace for 24 hours! காலையில நீங்க டெரஸ் பாக்குறது நைட் பாக்கும்போது வேற லெவலா இருக்கும். வாங்க இதெல்லாம் ஒரு பொலப்பாடா? இது ஆக்சுவலி என்ன வீடியோ? நீங்களே பாத்திருப்பீங்க, ஹோம் டூர்ல நம்மளோட டெரஸ் கொஞ்சம் வேற மாதிரி இருந்திருக்கும். ஆனா இப்ப நம்ம வேற மாதிரி நிறைய மாத்தியாச்சு. புதுசு புதுசான நாங்கெல்லாம் ஊருக்குள்ள பல பேருக்கு யோசனை சொல்றீங்க, எங்க கிட்டே வா. அவ்வளவுக்கு கிரைண்ட் மேகம் கருக்குது தக்கு தக்கு தக்கச்சும், மின்னல் சிரிக்குது தக்கு தக்கு தக்கச்சும், இதயம் பார்க்குது நோ. அதே மாதிரிதான் நம்மளோட பேக்க வந்து கிளிக் பண்ணோம்னா
உள்ளேன அந்த ஷேடு வந்துட்டு வெளியில வரும். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இதை யூஸ் பண்ணும்போது நம்ம ஒரு 2 ஆர் 3 கிளிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். பட் ஆனா அந்த நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ண சிங்கிள் கிளிக் பண்ணாலே போதும். அழகா என்ன மாதிரி பியூட்டிஃபுல்லா இருக்கிறவங்க எல்லாம் ஒரு மிரர் எடுத்துக்கோங்க கையில. இது மாதிரி இந்த தோணி தலைய லோனாய் தாங்க முடியலப்பா. நமக்கு இது ஒரு பென் மாதிரி தான். சோ அப்படியே நம்மளோட லிப்ஸ்ல இந்த கார்னர்ல இருந்து இந்த கார்னர் ஒரு கிளைட் பண்ணாலே போதும். அவ்வளவுதான். இந்த லிப் லாக்கர் நமக்கு டோட்டலா 5 டிஃபரண்ட் ஷேட்ஸ்ல வருது. இப்போ நான் கரெண்டா அப்ளை பண்ணிருக்கிறது லஸ்ட்ரஸ் நியூட் ஷேட். மிச்ச 4 ஷேட் இப்போ உங்களுக்கு குயிக்கா அப்ளை பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நான் அப்ளை பண்ண ஷேட் வந்துட்டு பிங்க் பீம். இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரொம்பவே நேச்சுரலான லுக்ல இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்கார்லெட் ஸ்பார்க். இது ஒரு பிரைட்டான ரெட் கலர் ஷேட். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு கேண்டி கிளேஸ். இது வந்துட்டு ஒரு கியூட்டான லைட் பிங்க் ஷேட்ல இருந்துச்சு. அண்ட் லாஸ்டா நான் அப்ளை பண்ணது செலஸ்டியல் கோரல். சோ இது ஒரு கியூட்டஸ் பார்த்தா என்னன்னா இதோட சைஸ் தான். குட்டியா இருக்கு, டிராவல் ஃப்ரெண்ட்லி. அப்பனா நம்ம இது ஒரு குட்டி பர்ஸ்ல போட்டு கூட எடுத்து போய்க்கலாம்ல. இந்த ரெனே ஷைன் ஆன் லிப் லாக்கர்ல விட்டமின் இ அண்ட் அஹாபா ஆயில் இருக்கு. இது நம்மளோட ட்ரை அண்ட் சாப்ட் லிப்ஸ் ரிப்பேர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் இதுல இருக்கிற ஹைலூரோனிக் ஆசிட் அண்ட் ஷே பட்டர் நம்மளோட லிப்ஸ் எப்பவுமே ஹைட்ரேட்டடாவும் பிளம்பியாவும் வச்சுக்க ஹெல்ப் பண்ணுது. இந்த ரெனே ஷைன் ஆன் லிப் லாக்கர்ல என்னோட ஃபேவரட் ஷேட் வந்துட்டு லஸ்ட்ரஸ் நியூட். என்னோட ஃபேவரட் வந்து பிங்க் பீம். சோ நீங்களும் இதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு உங்களோட ஃபேவரட் ஷேட் எதுன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. பைங்கிங் எல்லாமே கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஆக்சுவலி நாங்க இன்னைக்கு ரொம்ப லேட்டா எந்திரிச்சதுனால எங்களுக்கு வந்து காலையில பிரேக்ஃபாஸ்ட் கிடையாது. டைரக்டா லஞ்ச் பிரஞ்ச். பிரஞ்சா? பிரஞ்சினா டோன்ட் நோ இங்கிலீஷ். ஆக்சுவலி இந்த ஊஞ்சல் ஆடுறது எவ்வளவு சுகமா தெரியுமா அங்க இருக்கு. சுகமா இருக்கும்டி உனக்கு. அதுவும் இந்த மாதிரி மழை வரப்போகும் சமயத்தில் ஊஞ்சலில் இவ்வாறு ஆடும் பொழுது. ஓ தூய தமிழ். ஒரு வழியா சாப்பிட உட்கார்ந்தாச்சு. ஆக்சுவலி வாட் ஐ தாட் இஸ் I thought of cooking by myself itself. யாரு நீங்க சமைக்க போறீங்க? யோ ராமா. Please tell to audience about my cooking skills. யா நான் சொல்றேன். இந்த குள்ள மூணு இருக்குதுல. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? காலையில நீங்க என்ன டெரஸ் பாக்குறது நைட் பாக்கும்போது வேற லெவலா இருக்கும். சும்மா சுருன்னு சுருன்னு இருக்கும். இப்ப நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்களோட டெரஸ் டூர் உங்களுக்கு காட்டுறேன். அம்மா நீ ஏன் அப்படி நடக்கற? உனக்கு என்ன பைல்ஸா? இல்ல ஸ்டைல்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம வந்துட்டு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நீ நல்ல பாட வேண்டிய பையன்டா. இப்படி போய் வழுக்கி விழுந்துட்டியடா. இன்னொரு வழுக்கி விழுக்க நாங்களும் பார்த்து சிரிக்கிறோம்க்கா. இல்ல கைஸ், கல்லஞ்சக்காரே. எங்களோட பரம்பரையிலாம் வந்துட்டு இது வந்து ஸ்டைல். நாங்கெல்லாம் வந்துட்டு கீழே ஸ்வங்கி கீழே விழுந்து மீசில மண் ஊட்டாத மாதிரி பேசலாம் பாருங்க. நம்மளுடைய வீட்டோட டெரஸ் முன்னாடி எப்படி இருந்துச்சு இப்ப எப்படி இருக்குன்ற ஒரு பிளாஷ்பேக் போயிட்டு பாத்துட்டு வாங்க. என்னத்த பாக்குறேன்? பிளாஷ்பேக்னா அப்படிதான் பாக்கணும். நினைக்கும்போது மனசு அப்படியே வந்து குளுகுளுன்னு இருக்கு மாப்பிள்ள. இத என்ன சொல்லுவாங்க? செடின்னு சொல்லுவாங்க. என்ன கிண்டலா? காசு வரும் தானே இதுல? மணி பிளான்ட் இல்ல மணி. இத மிக்ஸில போட்டு அரைச்சோன்னு வச்சுக்கோ, காசு காசா கொட்டும். அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. சோ அப்படியே இந்த தென்றல் காத்துல நம்ம ஃபேஸ்ல படும்போது கரெக்ட். பெண்கள் வந்து தீண்டும் போது என்ன வண்ணவோ மனசுல, நீங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணவோ எனக்குள்ள. இதுதான் நாங்க வாங்கின ஆன்டிக்கான ஒரு பீஸ். ஆமா, ஆன்டிக்கான ஆன்டிக் பீஸ். வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங். உங்களுக்கு இந்த பிளேஸ்ல மார்னிங் பாக்கெட் வி நைட் பாக்கெட்ஸ்க்கு உங்களுக்கு விஷன் பயங்கரமா இருக்கும். அவங்க மூல விஷன் இருக்கான் பேர். யா யா, இன்னைக்கு நீ இப்படி உயிரை வாங்குற அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணா. சோ இதான் எங்களுடைய மெயின் டெரஸ் ஏரியா. ஆமா, இந்த இடத்துல வந்து எனக்கு குச்ச மாதிரி வெள்ளை கலர்ல வந்து இந்த ஹீரோ உட்காருங்க தெரியுமா? ஹீரோ என்ன உட்கார்ந்து அப்படி சொல்ல ஆடுவாங்க. அப்படியே நான் கூட கீழே எங்க இடிச்சுக்கிட்டா நினைச்சு ஆண் கட்டுறதை பார்த்து. இது என்ன பாக்குறீங்க? உடச்சிட்டு போறோமா? This is a binocular. This is a binocular. அது டெலஸ்கோப் டி. சாரி 12th பாஸ் பண்ணிருக்கேன். பைனாகுலருக்கும் டெலஸ்கோப்புக்கும் வித்தியாசம் தெரியல. நல்ல வேலை.
இன்ஜினியரிங் இழுக்கல. தூரத்துல இருக்கிற பொருள் எல்லாம் கிட்டக்க பாக்க முடியும். அதாவது இது இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்களா, far away object from the nearby. நமக்கு தான் வரல, விட்டுடுங்க. இந்த டெலஸ்கோப் வந்து எதுக்கு நாங்க பாப்போம், இந்த மார்ஸ் ஜூபிட்டர் இந்த மாதிரி வந்து சயின்டிஸ்ட் எல்லாம் பாக்கிறதுக்காக. இந்த தீபம் வரும்போது அண்ணாமலை தீபம் பாக்கிறதுக்கு, அதுக்கெல்லாம் அதுக்குதான் நாங்க இங்க வந்து வாங்கி வச்சோம். இப்ப நீங்க நினைப்பீங்க, என்னடா அது ஃபுல்லா க்ளோஸ்ல இருக்கே, எப்படி வந்துட்டு அண்ணாமலையரோட அந்த தீபத்துல நீங்க எப்படி வந்துட்டு பாத்துருப்பீங்கன்னு கேட்டீங்க. அதே வந்து ஒரு மேஜிக் பாக்க போறீங்க பாருங்க. இங்க நமக்கு கிளீனான வியூ கிடைச்சிரும். இப்படி பார்க்கும் போது அந்த வியூவே நமக்கு செம்மையா இருக்கும். பால்கனி லுக் இருக்கும். இப்ப இந்த பால்கனில எல்லாம் இப்படியே பாப்பாங்க. நாங்க இந்த இடத்துல ஒரு தட்டு வச்சிருக்கோம். எதுக்கு வச்சிருக்கோம்னா, என்னோட பெருமைகள் வருங்காலத்துல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட என்னோட பேர் யூஸ் பண்ணி என்னோட புக்ல வந்து வந்துட்டு இருங்க. இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்துல வரும், எனக்கு செல வைப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நோட்ஸ் எடுப்பாங்க. இது என்னடா வித்தியாசமான லொகேஷன் தானே பாக்குறீங்க. வெயிட் அண்ட் டெல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப மேல ஏரியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்ப போக போற ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏற போறேன். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃப்ரெண்ட்ஸ். என்னடி பண்றோம், பைத்தியம் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் னு. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஊரே பணைய வச்சு ஏறிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ரொம்ப டாலா இருக்கிறதுனால தலை இடிக்குது. கீழே பாருங்களேன், கிளாஸ் கண்ணாடி உளுந்தேன்னு வச்சுக்கோ. என்னடி அப்படியே கட்டாந்தரல படுத்துட்டீங்க. இந்த சாப்பிட்டதுக்கு அப்புறம் மத்தியானம் தூங்குற சுகம் இருக்கு. இப்ப நாங்கதான் சமைக்க போறோம். என்ன ஐட்டங்களோ ஒரு டான்ஸ். ஐயோ அத்த நீங்க பாக்கணுமே. விஷயம் தெரியாதவன் கப்புன்னு பார்த்தானா கையில சாவி தூக்கி கொடுத்துருவான். காகாவலி மாதிரி இருக்குது, அதுவும் அண்டங்காகவலி. யாருக்கும் நீ வந்துட்டு லிப்ட்லயே தான் இருக்கணும், ஜெயில மாதிரி இருக்குது. கா ஓபன் பண்ணுங்க. ஒரு சிங்கத்தை கூட்டுக்குள்ள அடைச்சு வச்சு வேடிக்கை பாக்குறீங்களா? திறந்து விடுறா. என்ன படிச்சிருக்காங்க? எப்படியோ நம்ம ரொம்ப நேரமா கஷ்டப்பட்டு நம்ம கேமரா ஃப்ரேமிங் பொசிஷன் எல்லாம் செட் பண்ணிருக்கோம். நாங்க ரெண்டு பேரும் குக்கிங் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. அதுக்கு என்னப்பா? ஆமா, நீ வந்து ஒரு குக், நான் வந்து ஒரு ஏமாளி. இன்னைக்கு நம்ம வந்துட்டு என்ன ரெசிபி பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, வடிவேலு ஸ்டைல் ஊத்தாப்பம் பிளஸ் சோயா சங்க் ஃப்ரை. இதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, சோயா எல்லா மாவும் பாக்கிறதுக்கு ஒரே மாதிரிதான் இருக்கு, ஆனா நமக்கு அது முக்கியம் இல்ல. மிளகா தூள் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு போடுறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பயமா இருக்கும். பயமா இருக்குமா? உப்பில்லா பண்டம் குப்பைக்கு. சோ அதனால வந்துட்டு உப்பு இருக்கிற பண்டத்தை நிறைய போட்டேன்.
மசாலா போடுறோம். பன்னீர் டிக்கா மசாலா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், அது வச்சு என்ன பண்றதுன்னு தெரியல. ரெட் பார் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்படியே வேற மாதிரி வந்து விழுது ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் என்ன கலர்ல வந்து விழுது பாருங்க. உங்க கை தூய்மையா இருக்கா மட்டும் என்ஷார் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ஹைஜீன் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைபர்ஸ். இதுதான் நான் வந்துட்டு உங்கள்ட்ட ரெக்வஸ்ட் பண்றேன். நீங்க குக்கிங் பண்றீங்க ஓகே, இப்ப நம்ம எண்ணெயும் ஊத்திக்கலாம். எண்ணெயும் ஊத்திக்கலாம். என்னது ஒன்னையும் ஊத்த போறியா? எண்ணெய் எண்ணெய் அதுதான் நான் கேக்குறேன். எந்த எண்ணெய்? கடல் எண்ணெய்க்கா. இந்த எண்ணெய் நல்ல எண்ணெயா? போடுறேன் ஐ திங்க் என்ன சூடாவே இல்லம்மா. பண்ணையோட விளையாடி எண்ணெயோட விளையாடாதன்னு மூத்தவர்களே சொல்லிருக்காங்க. மூத்தவர்களா? அது என்ன பண்ணையோட விளையாடு? ரைமிங்கா இருக்கும்ல. அதுக்காக என்ன வேணா சொல்வியாடி? கேமரால நான் எடுத்துட்டு இருக்கும் போதெல்லாம் அப்படியே குலோப் ஜாமுன் ஃபீலிங்ஸ் கா. பண்ணிக்கலாம். சமையல் வடிவேல ஊத்தாப்பம் வித் ஃப்ரைடு சோயா சங்க்ஸ். வாங்க சாப்பிடலாம். மார்கழி மாசத்துக்கும் அதுக்கும் மஸ்கிட்டோ நெட் ஃபார் 24 ஹவர்ஸ் ஒரு சேலஞ்ச். ஆமா, அப்ப நாங்க இப்படி தான் படுத்துறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நாங்க படுத்து தூங்க போறோம். ஓகே செட், குட் நைட், பை பை. சந்திக்கலாம் மக்களே நாளை. இன்னைக்கு நாளைக்கு ஸ்கூல் வேற இருக்கு, எக்ஸாம் வேற. குட் நைட். குட் நைட் டாடா. லைட்ஸ் ஆஃப் பண்ணுங்கமா, பிக் பாஸ் மாதிரி ஆஃப் பண்ணுங்க பாப்போம் லைட் எல்லாம்.